ரீகேப்லாம் கிடையாதுங்க, ப்ரீவியஸ் பார்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் போட்டிருக்கோம், அங்கே போய் பார்த்துக்குங்க. வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போவோம். என்ன வருமா, மேடி கேங்ல இருந்துகிட்டே ஏதோ தப்பு பண்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் சாரே? ஏதோ ஒரு பொண்ணை உசார் பண்ணிட்டியாமே. ஆமா சாரே. வேணா வருமா, அப்புறம் வராம போயிரும். என்ன சாரே மிரட்டுறீங்க, அதுக்கெல்லாம் நான் பயந்தவே இல்ல. இது மிரட்டல் இல்ல, எச்சரிக்கை. பொம்பளை சொக்கு கேக்குதாடா, பொம்பளை சொக்கு. கேங்ஸ்டர்னா ஒரு டிசிப்ளின் வேணும். நீ முதல்ல டிசிப்ளினா இருக்கீரோ? இங்க கரெக்டா இருந்தாலும் நான் தான், கரெக்ட் பண்றதா இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? வர்மா எங்க மேடி? அவன் டாடியை பார்க்க போயிட்டான். ரா. ஹாய் அப்பா. போமா இப்போ போகுப்பா. ஏய் வாசியா வாங்கடா, அப்பாவ ட்ரெயின் பிடிச்சலாம். என்னடா எந்திரன் ரஜினி மாதிரி இத்தனை ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்க? இவனை என்ன பண்றதுனே தெரியலையே. மேடியின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மாசத்துக்கு 30 நாள் வந்தவளோ 10 பேரு, 20 பேர் குறையுதடி கணக்கு. ஓகே சிலங்களா, போய் கலகலன்னு வாடுங்க. மாமா போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துறேன். இன்னைக்கு டேப்படி நான் எந்த பொண்ணோட இருக்கணும்? காஞ்சனா. அவ பேயாச்சே. சரி அடக்கிருவோம். போய் அவளை ரெடியா இருக்க சொல்லு. மாமா கமிங். ஓகே மேடி. கஞ்சி கொண்டு போறவளே, கஞ்சி ஊத்துற நீ வரியா? போங்க மாமா. வந்து படுங்க மாமா. லைட்ஸ் ஆஃப். ஐயோ, மறுபடியும் ஜெராக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டானே. இவனை தடுத்து நிறுத்தணும்னா முதல் இவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட கண்டுபிடிக்கணுமே. அதை கண்டுபிடிக்கதான் முடியலையே. ஒரு ஐடியா இருக்கு, ட்ரை பண்ணி தான் பாப்போம். ஹாய் நண்பா. சொல்லுங்க. உங்க யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி எடுக்கணும். யார் எடுக்கணும்? என்னதான் அப்படி நீ என்ன செஞ்சு கிழிச்சிட்ட? நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா, அப்ப தெரியும். ஓகே ஓகே. பட் ஒரு கண்டிஷன், நான் என்ன கேள்வி எழுதி கொடுக்கணும் அதைத்தான் நீங்க கேட்கணும். எல்லா பேட்டியும் அப்படிதானப்பா நடக்குது, இது என்ன புதுசா? போ வரேன். தனித்து வாழ்ந்த லாபம், தேவையில்லாத பாபம். வெளியில பார்த்தா அத்தனை பிள்ளையும் இவனை மாதிரியே சுத்துதுங்க, வீட்டுக்குள்ள இத்தனை பொம்பளை இருக்காளுங்க. ஐயோ. ஏய் யார் ரா நீ? நான் ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கேங்க, அண்ணனை பேட்டி எடுக்கணும். சொல்லு தம்பி, எந்த யூடியூப் சேனல்? மாஸ்டர் ஆஃப் ஸ்மைல்ங்க. ஓ அந்த சேனலா? அந்த சேனல்ல காமெடி எல்லாம் சூப்பரா இருக்குமே. ஓகேங்க சார், இன்டர்வியூக்கு வருவோம். நீங்க எப்படி இப்படி டானா நீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது ஒரு பெரிய கதை தம்பி. அதை கொஞ்சம் சுருக்கமா எந்த வருஷத்துல இருந்துன்னு சொல்ல முடியுமா? 2033. என் ஆறு நண்பன் மரண படுக்கையில கிடந்தான். டேய் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு அட்வைஸ் பண்ணிவிடா. இப்ப நீ பால் டயர குடிச்சு படுத்து கிடக்குறியா? ஏண்டா நான் நம்பி காதலிச்ச பொண்ணு என்ன ஏமாத்திட்டு போயிட்டா மச்சான். அந்த துக்கம் தாங்காம தான் பால் டயர குடிச்சிட்டேன். நான் சாக போறேன் அது கன்ஃபார்ம். ஆனா மச்சான், நீ என்ன போல இருக்க கூடாது. நிறைய பேத்த லவ் பண்ணும், நிறைய பிள்ளைய பெத்துக்கணும், எல்லா பிள்ளைகளும் ஒன்ன போலவே இருக்கணும். இதான் என் கடைசி ஆசை. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் மச்சான். சத்தியமா வாங்குற சத்தியம் சாவுடா. மிஷன் சக்சஸ். உங்க வாழ்க்கையோட சித்தாந்தம் என்ன சார்? அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீ ஒரு நாள் போயிருவ, நானும் ஒரு நாள் போயிருவேன். தப்பு என்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. ஆனா பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்போ அதை போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு சுகம் உண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. பர்ஃபெக்ட் லேண்டிங். அப்பா அப்பா கிட்ட எதுவும் சொல்லணுமா கண்ணா? ஆமாப்பா, ஐ லவ் யூ. கூல் கூல். ஆனா கண்ணா இது இன்னும் முடியல. முடி
லெட்ஸ் வெயிட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னை மனவளர்ச்சி குண்டியோர் சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மனப்பாறையில் ஒரு ஆசிரியரோட சொந்த முயற்சினால நடத்திட்டு வராங்க. இந்த பள்ளியில 20 மேற்பட்ட மனவளர்ச்சி குண்டிய மாணவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன். இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உதவி செய்ய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.